தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க. நோக்கியா நிறுவனம் அறிமுகப்படுத்திய வாழைப்பழ வடிவில் 4G மொபைல். வாழைப்பழ வடிவில் நோக்கியா 4G மொபைல் ஒன்றை HMT குளோபல் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. பார்சிலோனாவில் மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் நடைபெறுகிறது. இதில் நோக்கியா மொபைல்களை தயாரிக்கும் HMT குளோபல் நிறுவனம் நோக்கியா 1, நோக்கியா 6, நோக்கியா 7 பிளஸ், நோக்கியா 8 கோ மற்றும் நோக்கியோ 8110 4G ஆகிய 5 மொபைல்களை அறிமுகம் செய்தது. இதில் வாழைப்பழ வடிவிலான நோக்கியோ 8110 மொபைல் அனைவரையும் கவர்ந்துள்ளது. இந்த மொபைல் தி மேட்ரிக்ஸ் என்ற திரைப்படத்தின் மூலம் பிரபலமானது. அதில் வரும் நியோ என்ற பாத்திரம் வாழைப்பழ வடிவிலான நோக்கியா மொபைல் பயன்படுத்துவது பலரையும் ஈர்த்தது. ஏற்கனவே நோக்கியோ 8110 மொபைல் 1996 வருடம் அறிமுகமானது. இப்போது புது பொலிவுடன் அறிமுகமாக்கியுள்ள நோக்கியோ 8110 மொபைல் 4G வசதி கொண்டது. பனானா போன் என்று குறிப்பிடப்படும் இந்த மொபைல் வாழைப்பழம் போல் சற்று வளைந்திருக்கும். இதில் பேசிக் போன் என்ற கீபேட் மூடப்பட்டிருக்கும். அதை திறந்து மூடுவதன் மூலம் அழைப்புகளை ஏற்கவோ துண்டிக்கவோ செய்யலாம். இத்துடன் கூகுள் அசிஸ்டன்ட், கூகுள் மேப், ஃபேஸ்புக், ட்விட்டர் ஆகிய அப்ளிகேஷன்களை டவுன்லோட் செய்யும் வசதியும் உண்டு. ஜிமெயில், அவுட்லுக் போன்ற இமெயில் அப்ளிகேஷன்களும் உள்ளன. குவால்காம் 205 மொபைல் சென்சார், ஸ்கேன் கேம், நோக்கியாவின் கை இயங்குதளம் இவை உள்ளன. கருப்பு மற்றும் மஞ்சள் நிறங்களில் விற்கப்படும். இதன் விலை சுமார் 6300 இருக்கலாம் என்று வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் விற்பனைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.